பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. யாராவது சாகுற மாதிரி கனவு கண்டா நல்லதுதான் நடக்கும் சொல்லுவாங்க. இனிமேலாவது நல்லது நடக்கட்டும். இது பாரு, கண்டதை நினைச்சு மனசு குழப்பிக்காத, ஒழுங்கா படி. நெக்ஸ்ட் சண்டே நாங்க வர. என்ன இது ரொம்ப நாள் பேசிட்டு இருக்க? சொன்னா கேளு, இது லோக்கல் காலையிலடி. குட் நைட், பாய். இப்ப சந்தோஷம் தானே? அமைதிய Thank you.
ஐரோப்பா மேதை சொல்லி இருக்கிறான், குடிக்கிறவங்க எல்லாம் குழந்தை மாதிரின்னு. அவங்க கட்டில தூங்க மாட்டாங்க, தொட்டில்தான் தூங்குவாங்க. என்னமா இந்நேரம் பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்த, இப்ப பத்ரகாளி மாதிரி வந்து நிக்கிறிய? பக்கத்து வீட்டுக்காரங்க டிஸ்கோ மியூசிக் போட்டு என்னோட பரதநாட்டியத்தை கெடுக்கறாங்க. முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. வீட்டு வீட்டுக்கு விளக்கு வச்ச உடனே அப்படிதான் வித்தியாசமான சத்தம் எல்லாம் கேட்கும். இத போய் தப்பா நினைச்சு நமஸ் போட்டோம்னு வச்சுக்கோ, நாளைக்கு வீதி எல்லாம் கோர்ட்ல வந்து நிக்கும். தேவையா? பக்கத்து விட்டு பையன் கோட்டீஸ் வரேன், டெல்லியில இருக்கிறான், தங்கமான பையன். மாசத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ இங்க வரான். அதுக்கு இடையில இந்த வேலைக்கார பசங்க கொட்டம் அடிக்கிறானுங்க. ஏமா, எலி குஞ்சுங்க பண்ற தப்புக்கு சிங்கத்து மேல நம்ம கேஸ் போட முடியுமா? எப்படி உதாரணம்? அதுக்காக என்ன ஆட வேணாம்னு சொல்றீங்களா? அடட, நீ ஏமா இவ்வளவு கோவப்படுற? சன்னியாசி கட்டா சாராயம் குடிப்பான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பரதத்தையும் டிஸ்கோவையும் ஒன்னா கல தூக்கும். குட் மார்னிங் சார். ஏ மிஸ்டர் ஜான் சார், 9 மணி பிளைட்டுக்கு 11 மணிக்கு வண்டி அனுப்பியிருக்கேன். சாரி சார், மறந்துட்டேன். இங்க உன்னை எதுக்காக வேலைக்கு வச்சிருக்கேன் அத சொல்லு. ஐ டோன்ட் நோ சார், எனக்கு தெரியல சார். ஐயோ, லக்கேஜ் எல்லாம் டிக்கில வச்சிருக்கேன், அதையாவது எடுத்து வைப்போ. எஸ் சார். முத்தோ டிக்கி எடுத்து பட்டியல வை. மிஸ்டர் ஜான். எஸ் சார். வாட் இஸ் திஸ்? நான் லாஸ்ட் டைம் வரும்போது சொன்ன இந்த சோஃபா எல்லாம் மாத்துங்க, இன்னும் அப்படியே வச்சிருக்கீங்க. சாரி சார், மறந்துட்டேன். இந்த மறக்கறத மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல் மீ தி ப்ரோக்ராம். ப்ரோக்ராம்? ஆமாயா, ப்ரோக்ராம். 3 மணிக்கு டாக்டரை பாக்குறீங்க, 5 மணிக்கு வக்கீல பாக்குறீங்க. இருக்காது, நல்லா பாருங்க. சாரி சார், 3 மணிக்கு வக்கீல பாக்குறீங்க, 5 மணிக்கு டாக்டரை பாக்குறீங்க. நெக்ஸ்ட் டுடே ஈவினிங் அட் 6:30 ராஜேஸ்வரி கல்யாண மண்டபம் டு லாஞ்ச் அண்ட் ரிசப்ஷன். இது என்ன இப்ப சொன்ன டாக்டர் ப்ரோக்ராம் மாதிரி இல்ல? நோ சார், இந்த டைம் வெரி கான்ஃபிடன்ட். அவர் நம்ம ரெகுலர் கஸ்டமர், அவருக்கு ஏதாவது நல்ல ஐட்டம் பிரசன்ட் பண்ணுமே. ஜான், ஒரு 15,000 ரூபீஸ்ல ஒரு நல்ல ஐட்டம் வாங்குங்க. 15,000? Just 15,000 rupees, right? 15,000? No! முதலாளி ஊருக்கு போன உடனே செலவுக்காக எங்கிட்டு இருந்தேடா ஜான், பார்த்து வச்சிருவோம். ஐத்தே அல்லே நமக்கு அங்க என்ன சத்தம்? நோ சார். ஏ ஜான், சைலண்டா முகடா. மிஸ்டர் ஜான். எஸ் சார். கம், சீக்கிரம் வாங்க. இதோ வந்துட்டேன் சார், இதோ வந்துட்டேன். காலிப்பட்டிய பார்த்த உடனே கபீருங்க போகுது. வெயிட் இல்லை நினைச்சு உப்மா குறைச்சிட்டானுங்கண்ணா. வெயிட்டா ஏதாவது எப்பமே? 30,000 ரூபாய் வெயிட் இருக்க. பரவாயில்ல, 15,000க்கும் 30,000க்கும் எங்கேயோ இருக்கு. கையில கொடுத்த உடனே பிரிச்சு பார்க்க போறாங்க. மேரேஜ் ரிசப்ஷன் முடிஞ்ச உடனே தானே பிரிச்சு பார்க்க போறாங்க. Congratulations. Thank you. I'm Kumar, Ram Kumar. Hello. Thank you. By the by, I am John, assistant to Kumar, Ram Kumar.
கங்க்ராஜுலேஷன்ஸ் மேடம். இது யாரு? எனக்கு தெரியாது, உங்க சொந்தக்காரங்க நினைச்சேன். ஏண்டி உனக்கு ஏதாவது தெரியுங்களா? சிச்சி, எனக்கு தெரியாது, நான் பார்த்ததே இல்லையே. அப்ப யாரா இருக்கும்? யாருன்னு தெரியல, ஒருவேளை திருட்டு பசங்களா இருக்கும். இருக்கிறதுல நம்ம பிரசன்டேஷன் தான் காஸ்ட்லி போல் இருக்கு. என்னப்பா சிங்க நிக்கிறீங்க, வாங்க போயிட்டு வந்து சாப்பிடுவோம். 15,000 ரூபாய் கொடுத்ததுக்கு 1% ஆகுது அனுபவிப்போம். நான் சிட்டு ஒரு கல்யாணம் தான் கிடையாது. இன்னைக்கு தேதி என்ன? 26, 26ஆம் தேதி. ஐயோ சாரி பாய், 27ஆம் தேதி சாயங்காலம் வர கல்யாணத்துக்கு நம்ம 26ஆம் தேதி வந்துட்டோம். ஒண்ணு போட்டு முன்னாடி இங்க போயிடு, வாடா பிரசன்டேஷன் திருப்பி வாங்க. வாடா. எனக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல, யாரோ திருட்டு பசங்க போல இருக்கு. இருக்க ஒருத்தருக்குள்ள இன்னும் கொஞ்ச நேரத்துல கரண்ட் கட் ஆயிடல, அப்ப எங்க கழுத்துல இருக்கிற நகையெல்லாம் காணாம போயிடலாம். நீங்க உங்க அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா போலீஸ்க்கு போன் பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். மேடம், அப்ப நீங்க எங்களை திருடலையே நினைக்கிற மாதிரி இருக்கு. நினைக்கிறது என்ன, திருடன் தானே நான் சொல்றேன். பிஹேவ் யுவர் செல்ஃப் மேடம், ஏதோ தெரியாத கல்யாணத்துக்கு வந்துட்டோங்கிறதுக்காக எங்களை திருடங்கன்னு சொல்றது. அப்போ நீங்க வந்த உடனே நாங்க வசதியா லைட் ஆஃப் பண்ணி வைக்கணுமா? What do you think of me? நீங்க எல்லாம் போட்டிருக்கிற நகை எனக்கு ஒரு நாள் பாக்கெட் மணி. டோன்ட் லாஃப். Stop it! Why are you laughing? Damn it! உங்க கல்யாணத்திலே காஸ்ட்லி பிரசன்டேஷன் இஸ் மைன். ஞாபகம் வச்சுக்கங்க. ஜான். Yes, boss. என்னோட பிரசன்டேஷன் கொண்டு வந்து காட்டு. ஐயோ, boss. அதை பிரிச்சு காட்டணுமா? Yes, பிரிச்சு காட்டு. அதுல ஒரு குழப்பமே இருக்கு boss. என்ன? பணம் கொடுத்தவனா வாங்கினவன் நீ? என்ன குழப்பம்? பணம் கொடுத்த வரைக்கும் ஓகே, வாங்கினது தான் குழப்பம் இருக்கு. நான் யாரும் காட்டுறேன். What is the use when you are beating? Wherever you go, I will follow you. You, my blossom boss, I will follow you. What is the use? 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 Boss. Get out. Boss. Get out. Get out.
டேய், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆனாலே அவதானே நம்மள கல்யாண வீட்டுல கலாட்டா பண்ணவன். அவ்வளவுதான், நம்ம பக்கத்து வீட்டு தாத்தா பேத்தி ப்ரொஃபஷனல் டான்சரா இல்ல ஒரு போல ஆடுவா இல்லன்னா மத்தவங்க ஆட்டி வைப்பா. இப்ப அவ எங்க இருக்கா? கடையிலதான். ஏன் பாஸ்? இல்ல, நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறதுக்காக தான். அதிகமாயிட்டாங்க. ஒரு 10,000 ரூபீஸ்க்கு கிஃப்ட் ஏதாவது கிடைக்குமா? காஸ்ட்லியான பொருள் தான் கேக்குறான், கண்டிப்பா அடிச்சுட்டு தான் போக போறான். அடிச்சுட்டு போயிடுவானா? விட்டுட்டு வேணா? நானு கையை முடிச்சிட மாட்டேன். Anyway, you please pack this and give it to the counter, eh? Mr. John? Yes, boss? Checkbook, please. Yes. Which bank? IOB. My goodness. நீ கவு செக்புக்கு ஞாபகம் எடுத்துட்டு வந்தனே. Thanks, boss. Counter. What's the amount? 11,000. Sir, நான் செக்கு வாங்குறதில்லை. Why? You don't like India Overseas Bank? John, that Canara Bank. Sir, உங்களுக்கு எல்லா பேங்க்லயும் அக்கௌண்ட் இருக்கா? யா, ஸ்விஸ் பேங்க்ல கூட இருக்கு. இருக்கும் இருக்கும், செக்லிஸ்ட் தானே, அது எங்க வேணாலும் கிடைக்கும். இந்த கோர்ஸ் எல்லாம் வாடகைக்கு எடுக்கிறாங்கல்ல, அது மாதிரி தான். மேடம், this is too much. நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. சாரி சார், நாங்க செக் வாங்குறது இல்ல, கேஷ் இருந்தா கொடுத்துட்டு உங்க பொருளை எடுத்துட்டு போங்க. இல்லாட்டி நான் அந்த சார்னு சொல்ற மரியாதை நீங்க இழக்க வேண்டியிருக்கும். ஆமா சார், இவர் ரொம்ப கோவக்காரி. நானும் கோவக்காரன் தான். Come on, take it. மேடம், இது வந்து ஹேண்ட்மேட் கோல்டு வாட்ச், 40,000 ரூபீஸ். இந்தியாவிலேயே மூணு தான் இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட். கபால்ல ஐட்டு. சார், ஹேண்ட்மேட் வாட்ச பத்தி நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். கேஷ் இருந்தா கொடுத்துட்டு உங்க பொருளை எடுத்துட்டு போ. சரி, போயிட்டே இருங்க. உங்களுக்கு வாட்சோட மரியாதை தெரியல. 10 பவுன் செயின் வேணாம்னு சொல்லாதீங்க, பவுன் விலை ஏறிக்கிட்டே இருக்கு. வச்சுக்குங்க, ஒன்னா கேஷ் கொடுத்துட்டு அப்புறம் வாங்கிக்கிறேன். ஏன் சார், அவங்க தான் கேஷ் கொடுத்துருப்பான்னு சொல்றாங்களே, உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதே. மேடம், ஐயா அருணா கையில கூட கோல்டுல தான் கட்டியிருக்காரு. என்ன மேட்டருங்க? ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து இருக்குது, அதை விட பெரிய கையெழுத்தா போடுவாருமா இவரு? இவர் செக்கை நம்ம கடையில மாட்டி வச்சோம்னா வர்றவங்க போறவங்க பார்த்தாங்கன்னா எவ்வளவு கௌரவம் நமக்கு. டேய், சார நிக்க வச்சிருக்கீங்களேடா, ரெண்டு சேர கொண்டா, கூல் ட்ரிங்க் கொண்டா, ராபண்டா, சோமாஸ் கொண்டா, குலோப் ஜான் கொண்டா. ஆஹா, செக்கா இது பாத்தா பக்குன்னு இருக்குது சார், கேஷ விட வெயிட்டா இருக்குது சார். சந்திரன் பணம் கூட வா. அது கவர்மெண்ட் இது. மேடம், பார்சல் நேம் ப்ளீஸ். குமார், ராம் குமார், பெரிய பிசினஸ் மேக்னட், ஏர்லைன்ஸ்ல இருந்து பார் லைன்ஸ் வரைக்கும் ஓனர். ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ், ஆர்கே ஜுவல்லர்ஸ், ஆர்கே பைனான்சியர்ஸ், ஆர்கே டீ எஸ்டேட், ஆர்கே காபி எஸ்டேட், ஆர்கே வெஜிடபிள் எஸ்டேட். பை தி பை, ஐ அம் ஜான், அசிஸ்டன்ட் டு குமார், ராம் குமார். சார், நான் உங்க ஜாதகத்தை கேட்கல, பேரை தான் கேட்டேன். ஏமா, அவரை ஏன் குண்டு ஊசியில குத்துற மாதிரி குத்துற? ஊசி வளைய போதுமா தாத்தா? ஆமா, கொஞ்சம் டை அடிக்க மறந்தாலே தாத்தான்னு கூப்பிடுவீங்களே. ஐயோ, டூ அட்ரஸ் ப்ளீஸ். மே ஐ நோ யுவர் குட் நேம் ப்ளீஸ்? யாருக்குன்னு கேட்டேன். உங்களுக்கு தான். நேத்து டிவியில பரதநாட்டிய ப்ரோக்ராம் பார்த்தேன், பரவாயில்ல, ஓரளவுக்கு ஆடுறீங்க. அதனால தான் ஜஸ்ட் ஒரு 11,000 ரூபீஸ்க்கு ஒரு சின்ன பிரசன்டேஷன், தட்ஸ் ஆல். நான் டான்ஸ் ப்ரோக்ராம் பண்றது என்னோட பொழுதுபோக்குக்காக தான்.
இப்படி கண்ட உங்ககிட்ட பிரசன்டேஷன் வாங்குறதுக்காக இல்ல. இவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரர் நம்ம கடையில பிரசன்டேஷன் வாங்கி அதை உனக்கே பிரசன்ட் பண்றாரு. நீ வேண்டாம் வேண்டான்ற. நான் அன்னைக்கே சொல்லல, டிஸ்கோவியும் பிரதத்தையும் சேர்த்தாடு அலக்கா தூக்கம் தூக்கம் தூக்கம்னு தூக்கின்னு வந்துட்டா பார் பிரசன்டேஷனை. ஏன் சார், நீங்க யார் டான்ஸ் ஆனாலும் பிரசன்ட் பண்ணுங்களா? ஏன் சார், அப்ப நான் தகிட தகிட தை தான் ஜான். நேற்று 11,000 ரூபாய்க்கு பிரசன்ட் பண்ணி அவளை அப்படியே அசத்துட்டேன்ல வீட்டுல கொண்டு போய் வச்சாலோ இல்ல அங்கேயே பிரிச்சு வித்துட்டாலோ யாருக்கு தெரியும்? அப்படி எல்லாம் செய்வாளா? ஏன் சார் செய்ய மாட்டா? நேற்று அவர் ரியாக்ஷனை பார்க்கும் போது எனக்கு அப்படித்தான் செஞ்சிருப்பான்னு தோணுது. டேய், நான் கொடுத்த பிரசன்டேஷன் வீட்டுல பெட்ரூம்ல வச்சிருப்பாடா. என்னீங்க வெளியில காலிங் பெல் இருந்திருக்குமே? வெளியில தாத்தா தான் இருந்தாரு, பர்மிஷன் கேட்டுட்டு தான் வரேன். ஒரு போன் பண்ணணும். அங்க இருக்க பண்ணிக்கங்க, பக்கத்துல உண்டியில் இருக்கு, ஒரு ரூபாய் போட்டு போயிடுங்க. சாரி, சேஞ்ச் இல்ல, வேணும்னா செக்க கொடுத்துறேன். மேடம், போன் பாரு. ஹலோ, ஏய் கமலா, ஏன்டி நேத்து நீ படத்துக்கு வரல? படம் எப்படி இருந்தது? அதை விட பக்கத்துல ரெண்டு கப்பல்ஸ் வேற. படத்தை நாங்க எங்க பார்த்தோம்? பக்கத்துல இருந்தவங்களதான் பாத்துட்டு இருந்தோம். இதுல டிக்கெட்ஸ் வேற பிளாக்ல வாங்கியிருந்தோம். வண்டல் ஷோடி படத்தை சொல்லல பாரிஸ். இந்த படத்துக்காக நீ கண்டிப்பா வந்திருந்தோம். என்ன, உன்னை நம்பி நான் டிக்கெட் புக் பண்ணி வச்சிருப்பேன். இது அவங்க என்ன பண்ணாங்களா? சீ மேடம், ஒருத்தர் வேறையே இல்லையா? நாட்டி கேர்ள். மேடம், என்ன சார், போன் பண்ணலான்னு வந்தேன். நான் போய் நேர்லயே பேசிட்டு வந்துட்டுமா இல்ல ஒரு சந்தர்ப்பம் தரீங்களா? ஏன்னா நான் வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு. 1.5 மணி நேரம் ஆச்சா? சாரி சார். ஏய், நீ போன கீழே வச்சிருந்தே, நான் இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு பேசுறேன். சார், நீங்க 2 நிமிஷம் கழிச்சு போன வச்சிருங்க. பாவம் சார், அவ வெயிட் பண்ணிட்டு இருப்பா. 2 நிமிஷம் இருக்கா? ரொம்ப பெருந்தன்மையானவங்களா இருக்கீங்க. உலகத்திலேயே ரொம்ப நேரம் போன்ல பேசுனது நீங்களா தான் இருக்கும். உங்க பேரை கின்னஸ் புக்ல தான் போடணும். ஹலோ, குட் மார்னிங், நான் குமார் பேசுறேன். வக்கீல் சார் இருக்கற? இல்ல சார், நான் போன் பண்ணதான் வந்தேன். போன்ல வேற ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்க. அது வக்கீல் கிட்ட போய் நான் போய் பேசுனேன் சார். இலங்கை தமிழர் பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. சர்வதேச பிரச்சனையாச்சு, இவங்களா தூக்கிட்டு நானும் சைலண்டா இருந்துட்டேன். சார், நம்ம கேஸ் விஷயம் என்னாச்சு சார்? ஓகே சார், நான் நேரம் அங்கே வந்துடுறேன். ஓகே. என் மேல கோபம் இருந்தாலும் என் பிரசன்டேஷன் மதிச்சு வச்சிருக்கீங்க. தேங்க்யூ. என்னதான் கவனிக்கவே மாட்டீங்க?
யூ டோன்ட் வரி மிஸ்டர் ராம்குமார், நிச்சயமா வீடு உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அந்த நம்பிக்கையில தான் சார் 6 வருஷமா கேஸ் நடத்திட்டு இருக்கேன். எங்க அப்பா அழிச்ச சொத்தை விட அதிகமாவே நான் இந்த வயசுல சம்பாதிச்சிட்டேன். உட்காருங்க, போயிட்டே பேசுங்க. தேங்க்யூ. நான் இவ்வளவு பணம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் எங்க அப்பா பரம்பரை பங்களா எனக்கே வந்து சேரணும் தான். ஏன்னா எனக்கும் எங்க சித்தப்பாவுக்கும் இது பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். மிஸ்டர் ராம்குமார், என்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீங்க அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த வீட்டை டெஃபினட்டா நான் கேஸ்ல ஜெயிச்சு தர்றேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க ஒய்ஃபோட இந்த வீட்டுல தான் சந்தோஷமா இருக்க முடியும். வீட்டை விட்டு வெளியே போனாலும் போக மாட்டீங்க. இப்ப என்ன வானாலும் வரமாட்டேங்கிறீங்க. கத்திரிக்கோள் வாங்க கூட பத்தாது போல இருக்கு. அதான் தாத்தாவை பாத்துட்டு போலான்ட்டு பெரிய பாரி வெள்ளல அப்படியே குடுத்துட போறாரு. டொனேஷன் வாங்கணும்னா அதுல ஒரு கிளாமர் வேணும். ஹாஸ்பிட்டல் என்ன கிளாமர்? நான் என்ன சொல்றேன்னா, யார் அதிகமா பணம் தராங்களோ அவங்க பெரிய ஆபரேஷன் தியேட்டருக்கு வைக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணுங்க. அவன் பணத்தை வச்சுட்டு கியூல நிக்க மாட்டா. என்ன சேலஞ்ச்? நீங்க மட்டும் நான் சொன்ன கண்டிஷன் ஒத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சே நாள்ல ஆஸ்பத்திரியே திறந்துடலாம். என்ன பேரு சொல்ற? கைவசம் இவ்வளவு பெரிய பணக்கார இருக்கான். ஆக்சுவலா அவன் பைத்தக்கார ஆஸ்பத்திரியில தான் இருக்கணும். கையில நிறைய பணம் இருக்கு. அவங்கிட்ட போய் உன் பேர்ல ஆபரேஷன் தியேட்டர் கட்டுறேன்னு சொல்லுங்க. உடனடியா அவனே ஆபரேஷன் தியேட்டர் கட்டி தருவான். அப்படி கட்டி தந்தா உனக்கு மேல் மாதிரி கோளாறு ஆயிடுச்சுன்னா நான் இலவசமா பணம் கொடுக்கிறவரு கொஞ்சம் பவியமாவே போவோம். குட் மார்னிங் சார். ஹலோ, குட் மார்னிங். வாங்க 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 வாங்க. சோ வெல்கம் டு மை டைனி பங்களா சார். He is my cousin, Dr. Raju. I am Ram Kumar. Glad to meet you. I am mental. Mental? Haan, mental hospital doctor. Kappanin sula, kalengi poyitte. Take your valuable seat. What do you like to have? No, thanks, sir. Sir, nangu yeligiri kudavurthu kaga, ilavasama operation theater kattrom. Nalla vishayam, go ahead. Adukaga nangu donation collect pannalanu vandirukom. Appadiya? Sir, யார் டொனேஷன் ரொம்ப தராங்களோ அவங்க பெரிய ஆபரேஷன் தியேட்டருக்கு வைக்கலாம்னு இருக்கும். சார், ஹாஸ்பிட்டலுக்கு உங்க பேர் தான் வைக்கணும்னு தேவி ஆசைப்படுது. என் பேர்ல கூட ஹாஸ்பிட்டல் வரலே. கட்டிடுங்க.
மிஸ்டர் குமார், வேலி பேர்ல ஆபரேஷன் தியேட்டர் கட்டுறதுக்கு ஏன் ஆசைப்பட்டீங்க? நான் தெரிஞ்சுக்கலாமா? காதல் கடையாளமா ஒரு வசந்த மாளிகை கட்டலான்னு பார்த்தேன். அது ஏற்கனவே கட்டிட்டாங்க, காப்பி அடிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஒரு ஆபரேஷன் தியேட்டர். ஆபரேஷன் தியேட்டர் திறந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆபரேஷன். விழியிலே மணி விழியில் மௌனம் ஒளி பேசும் அன்னம், உந்தன் வீரல் தொடும் இடங்களில் பொன்னும் மின்னும். கல்யாணம் ஆச்சுன்னா இந்த உலகத்திலேயே சந்தோஷப்படுற ஒருத்தன்
நானா தான் இருக்க முடியும். ஐ ஆம் ஒன்லி த பர்சன். ஆனா தேவியனுடைய அக்கா விஷயத்தை பத்தி அவங்கிட்ட எப்படி ஓபன் பண்றதுன்னு எனக்கு கவலையா இருக்கு. இல்லடா, தேவியனுடைய அக்கா விஷயத்தை பத்தி அவங்கிட்ட புட்டு புட்டு வச்சிட போறேன். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. என்னது, தேவி செஞ்ச புண்ணியத்தால ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இந்த நிலைமையில அந்த துரோகியை பத்தி அவங்கிட்ட சொல்லி இவ வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்களா? டேய், விஷயத்த நாம ஓபன் பண்ணிட்டாதான் அது நாகரிகம். அவங்களா தெரிஞ்சுக்கிட்டா எப்படி தெரியும்? உங்க விளையாட்டு புத்தியால இவ வாழ்க்கையை பாழாக்க போறீங்களா? அந்த துரோகியை பத்தி எந்த ரகசியமும் யாருக்கும் தெரியாது தெரியாது தெரியாது. ஓகே ஓகே. மாப்பிளைக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ரெண்டு குழந்தைக்கு அப்புறம் அவரும் தொடர்ந்து சபரிமலைக்கு வரணும், கூட்டிட்டு வரியா? ஏன் சார் அலையறீங்க? ரெண்டு குழந்தை பிறக்கட்டும். வாடா. 200 பவுன் நகை, 2 லட்சம் ரூபாய் ரொக்கம், ஒரு ஃபாரின் கார் பிரசன்டேஷன் தரதா சொன்னேன், வெறும் கையை வீசிட்டு வரியே? ஆமா, அட்லீஸ்ட் ஒரு விபூதி பாக்கெட்டோ இல்ல ஒரு ஊதுவத்தி பாக்கெட்டோ கொண்டாட கூடாது? அதை விட பெரிய பிரசன்டேஷனா கொண்டு வந்திருக்கேன். வக்கீல் சார், மாப்பிள்ளை கொடுங்க. மை ஹார்ட்டி கங்கிராச்சுலேஷன். தேங்க்யூ. எப்படியோ கேஸ்ல ஜெயிச்சிட்டோம். உங்க பரம்பரை பங்களா உங்களுக்கே கிடைச்சிருச்சு. எல்லாம் தேவி வந்த அதிர்ஷ்டம் தான். அதனாலதான் சொல்றேன், என்னுடைய திருமண பரிசே இந்த டாக்குமெண்ட்ஸ் தான். உங்க தேன்ல புது பங்களாவிலயும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏண்டா நீ ஒரு பங்களா வாங்கி தர என்ன? கடைசியில் அவன் பங்களாவே அவனுக்கு பிரசன்டேஷனா கொடுத்திருக்கேன். நீ கில்லேடி பையன்டா. உங்க பேர் என்ன? என்னது பெரியவங்க தான், அதுக்கு நேரம் கால வச்சிருக்காங்கல்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? அது அபிஷியல், இது அன்அபிஷியல். இவ்வளவு பிரசன்டேஷனா? இத பிரிக்கிறதுக்கு ஒரு ஃபுல் டே ஆயிடுமே. வேலை எதை வேணா பிரிச்சுக்கலாம், நைட்ல நம்மள பிரிச்சிடாத. ஏங்க, அவங்க அவங்க பணம் போட்டு பிரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க, நீங்க என்னடா பிரிச்சு பாக்குறதுக்கே கஷ்டப்படுறீங்களா? இரு, நம்ம ரெண்டு பேருக்கு சேர்த்துதான பிரசன்டேஷன் வந்தது. இதுல எதை பிரிச்சாலும் சேர்ந்துதான் பிரிக்கணும். ஓகே. என்ன இருக்குங்க? என்ன இருக்கும்? ஒன்றுக்கு பிறகு இப்போது வேண்டாம், இரண்டுக்கு பிறகு எப்போது வேண்டாம் புத்திமதி இருக்கும். என்னவா இருக்குங்க? பிரிச்சு பாப்போம், என்ன அவசரம்? ஐயோ, நல்லா இருக்குல்ல. யார் பிரசன்ட் பண்ணிருப்பாங்க? கலா. இனிமே அவ கூட பேசும்போது இந்த போன்ல பேசு. ஒரு போன் வந்தாலே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசி அறுப்ப, இவ்வளவு ஒரே நேரத்துல வந்தா டீ நகர் எக்ஸ்சேஞ்சே அவ்வளவுதான், ஒர்க் பண்ணதில்லை.
பால் பழம் மட்டும் சாப்பிடறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன். இதை மட்டும் காட்டு. ஏமா, இது ஃபர்ஸ்ட் நைட் ட்ரெஸ்ஸா? இது ஃபைட்டிங் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணணும் இருக்கேன்? ஃபர்ஸ்ட் நைட்னா ஒரு அழகான பொண்ணு பட்டுப்படவை கட்டி தலை நிறைய பூ வச்சு கையில பாலோட கதவு பக்கத்துல நிக்க, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள தள்ள நீ வெக்கத்தோட அதை மறுக்க, மறுபடியும் உள்ள தள்ள வெக்கத்தோட முகத்தை வந்து உள்ள வந்தா அது ஃபர்ஸ்ட் நைட். நீ வந்து நிக்கிறிய மச மசன். எவ்வளவுதானே, அதுக்கே அப்படி சத்தம் போடுறீங்க? விடுங்க, தூள் பண்ணிடுறேன். நான் போக மாட்டேன். இப்ப மோன ஆக்டிங் தேவையா? ஃபர்ஸ்ட் நைட் தவிர எல்லாம் இங்க நடக்குது. என்னங்க நீங்க சொன்ன மாதிரி நாலு பேரை தள்ளி விட்டுட்டாங்க, இப்ப முகம் சொல்லிருக்குல்ல, இப்பவாவது திருப்தியா? என்னனே ஓரளவுக்கு ஆக்ட் பண்ணுன்னு பார்த்தா ஓவரா ஆக்ட் பண்ணிட்டேன், எனக்கு தூக்கமே வந்துருச்சு. வா வா. ஹலோ, கலா பேசுறேன். இவளோட பேச ஆரம்பிச்சா அப்புறம் விடிஞ்சிடும், அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்காது, ஃபர்ஸ்ட் டே தான் நடக்கும். தேங்க்யூ, குட் நைட். நீ வந்ததும்
எங்க டெல்லிக்கு போறீங்க? ஓகே, அதுக்காக நைட் போகணுமா? இருட்டுல போயிருந்த பயப்படுறியா? ஆமா, ஜோக் அடிக்கிறேன்னு நினைப்பா. நாலு நாள் ஜாலியா இருந்துட்டு நிதானமா வாங்க. புரிஞ்சு போனா எப்போ வருவான்னு ஏங்கிட்டு இருக்கிற பொண்டாட்டியை பாத்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்னடான்னா நாலு நாள் கழிச்சு வர சொல்ற. நீ புது பொண்டாட்டி மாதிரி இருக்கலாமா? பொண்டாட்டி பேர அதுக்கு இல்லைங்க, நம்ம புது வீட்டை டெக்கரேட் பண்ண போறேன். அங்க நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு வேலையும் ஓடாதுங்க. ஆமா, அந்த மாடி ஹால்ல என்ன பண்ணலாம்? நீ பாத்து எது வேணாலும் செய், ஆனா பெட்ரூம் மட்டும் பியூட்டிஃபுல்லா டெக்கரேட் பண்ணி வை. ஏன்னா வேகத்தோட போறேன், அதே வேகத்தோட வந்துருவேன். தேவி, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் நம்ம பிரியறோம்ல, ஆனா பிரியறதுல கூட ஒரு த்ரில் இருக்கு. இதுல என்னங்க த்ரில்? நீங்க சொல்றது பார்த்தா அங்கேயே செட்டில் ஆயிடுங்க போல இருக்க. திரும்பி வருவீங்களா இல்லையா? என்ன நீ நம்ப மாட்டேங்கிற? இன்னைக்கு தேதி 1, 2 தேதி காலையில நான் இங்க இருப்பேன். தேவி, நான் வரும்போது உனக்கு ஏராளமான கிசஸ் கொண்டு வரேன். ஆமா, அதை தவிர உனக்கு வேற என்ன வேணும்? தேவி, தேவி, என்ன என்னாச்சு உனக்கு? நாளைக்கு எங்க அக்காவோட பிறந்தநாள். அவ காணாம போனதுல இருந்து அவ பிறந்த நாள் எனக்கு கொண்டாடுறதில்ல. அந்த அக்காவை நான் நினைச்சுக்கிட்டேன். உங்க அக்காவே நினைச்சுக்கிட்டு வரும்போது வேற யாராவது அக்காவை க்ளோஸ் பண்ணிடாத, வண்டியை ஜாக்கிரதை ஓட்டு. ஒரு நாள் உனக்கு மேல்மாடி கோளாறாச்சுன்னா நான் இலவசமா வைத்தியம் பாக்குறேன்னு சொன்னது ரொம்ப தப்பா போச்சு. அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நான் நினைக்கல. புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. யாரோ யாரையோ கொல்ல போறாங்கன்னு சொல்றேன், ஓகே. ஆனா யார் யார கொல்ல பண்ண போறாங்கன்னு தெரியாம நாம எப்படிமா காப்பாற்ற முடியும்? தேவி, நம்ம சின்ன வயசுல படிச்ச கதைகள், பார்த்த சினிமாக்கள், கேட்ட சம்பவங்கள் நம்ம மனசுல நினைவுகளா பதிஞ்சிடும். அது எப்பவாவது மறுபடியும் கனவுகளா வெளியாகுங்கிறதா நான் மருத்துவத்துல படிச்சது. நீ என்னடானா? இல்ல ராஜு, இப்ப நான் கனவுல பார்த்த எந்த பொருளையும் என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. ஆமா ராஜு, என்ன பொறுத்த வரைக்கும் நடக்க போற ஒரு கொலையைத்தான் நான் என் கனவுல பார்த்திருக்கேன். அது நடக்க கூடாது, அதான் ஆசை. அநியாயமா ஒரு உயிர் போக போகுது, அதை காப்பாத்தணும்னு நினைக்கிற உன்னோட மனிதாபிமானத்தை நான் மதிக்கிறேன். ஆனா அட்ரஸ கையில வச்சுட்டு தேடினாலே ஆளை கண்டுபிடிக்க முடியாத அந்த சிட்டில அடையாளமே தெரியாத ஒருத்தியை கண்டுபிடிச்சு அப்புறமா அவளை காப்பாத்தணும், இது நடக்கிற காரியமா? கஷ்டமான காரியம்டா. முயற்சி பண்ணு, ஒரு உயிரை காப்பாத்தலாம் இல்லையா? இவ்வளவு நம்பிக்கையா சொல்றியே? அப்படி என்னதான் உன் கனவுல பார்த்தேன்னு மறுபடியும் கொஞ்சம் சொல்ல.
இப்போ நீ கனவுல பார்த்த எந்த பொருளையாவது மீண்டும் வாழ்க்கையில சந்திச்சேனா அந்த கொலை நடக்க போற கொலை, இல்லையா அது வெறும் கனவுதான் நினைச்சிட்டு அமைதியா இரு. எங்க அக்கா சாக போறான்னு சொன்னேன், அது யாருமே நம்பல. ஆனா இப்ப ஒரு பொண்ணு அநியாயமா சாக போறது எனக்கு நல்லா தெரியுது. அவ யாருன்னு தெரியலையே. அவ யாரு? அவ யாரு? 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 ஹலோ, நான் பார்வதி பேசுறேன். ஏன் இந்த வாரம் பண்ண அனுப்பல? நீ ஒரு கொலை பண்ணாம இருந்திருந்தா நான் ஏன் பவுண்டு கொள்றேன்? என்கிட்ட இருக்கிறது ஒரு சாதாரண வீடியோ கேசட்டா இருந்தா பரவாயில்ல. உன் தலையெழுத்து என்ன ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதுக்கு நீ எவ்வளவு வேணாலும் தரலாம். நீ எனக்கு தர்ற பணம் உனக்கு கோர்ட்டு தரப்போற தூக்கு தண்டனை விட ரொம்ப கம்மி. இதனை வெட்டி செலவு நினைக்காத, உன் உயிருக்கு நீ தர வாடுக. நம்ம ப்ரோக்ராம் படி இன்னைக்கு புது பங்களா போய் பாக்குறோம். எதுக்கு? மேடம், நம்ம ப்ரோக்ராம் படி வீட்டுக்கு வந்தாச்சு, சுவிட்ச் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் we have to check the furniture. Mr. John, முதல்ல நீங்க டெல்லிக்கு ட்ரங்க் கால் புக் பண்ணுங்க. ஐயோ, என்ன எங்க வீட்டுக்காரரால மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். என் மனசுல இருக்கிறது அவர்கிட்ட சொன்னாதான் கொஞ்சமாவது நிம்மதி கிடைக்கும். ப்ளீஸ் மேடம், இங்க இருக்கிறவங்களை குழப்பந்து போதாதுன்னு டெல்லியில இருக்கிறவங்க ட்ரங்க் கால் போட்டு குழப்பணுமா? ஸ்டூபிட், சொல்லுங்க. செய்யுங்க. முடியாது மேடம். என்ன, நம்ம ப்ரோக்ராம் படி டெலிபோன் கனெக்ஷன் இன்னும் இங்க வரல. இந்த சின்ன வேலையை கூட செய்யாம நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தெரியல மேடம். Get out. மேடம், I say you get out. உங்களுக்கு குழப்பம் மட்டும்தான் வரும் நினைச்சேன், போகும் கூட வருதே. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் படி. ஓ, நான் கேட்டோம்.
மிஸ்டர் ராஜ், எங்க டாக்டருடைய மெடிக்கல் ரிப்போர்ட் படி சுவத்திலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட எலும்பு கூடு ஒரு பெண்ணுடையதான்னு தெரிய வருது. அந்த பெண்ணுக்கு 20-25 வயசு இருக்கலாம். அந்த பெண்ணு இறந்து 4-5 வருஷம் இருக்கும். நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய செயினி டாலரையும் வச்சுக்கிட்டு இறந்து போனது தேவியனுடைய அக்கா தான் நம்மளால தீர்மானிக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி செயினும் டாலரும் வெளியில யாற்ற வேணா இருக்கலாம். தான் செஞ்ச கொலையை மறைக்க பூட்டி கிடந்த வீட்டை தனக்கு சாதகமா பயன்படுத்தி யாரோ ஒருத்தர் அந்த பெண்ணை அங்க புதைச்சிருக்கான். உங்க பங்களா 6 வருஷமா கேஸ்ல பூட்டி கிடந்ததை பயன்படுத்தி யாரோ ஒருத்தர் கொலையை செஞ்சு உங்க வீட்டை சமாதி ஆக்கிட்டான். அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீங்க ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க. ஆனா தேவி அதால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. திடீர்னு அவங்க முன்னாடி ஒரு எலும்பு கூடு வந்து நின்னா, மை காட், வாட் எ டெரரிட்டிஸ். இது என்ன குமார் பயங்கரம்? யாரும் அடையாளம் தெரியாத ஒரு பொண்ணு சாக போறதா என்ன பயமுறுத்திக்கிட்டு இருக்கா? அதை விடவா பயங்கரம்? இப்ப நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொண்ணு சாகிறத என் கண்ணால பாத்துட்டு வந்து சொல்லுவேன். அப்ப நீங்க பரிதாபப்படுவீங்க. இப்பவே உன்னை பார்த்தா பரிதாபமாத்தான் இருக்கு. இல்ல ராஜு, ஒருவேளை இவன் சொல்றது உண்மையா இருந்தா நாமே அந்த உயிரை காப்பாத்துறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. இல்லாத ஊருக்கா வழி தேடிக்கிட்டு இருக்கா? அதுக்கு நீயும் துணை போற. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குழப்பத்துக்கு பதில் அந்த எலும்பு கூடுதான். எப்பவும் நடந்த இந்த கொலையத்தான் இனிமே நடக்க போறதா நினைச்சு தேவி குழம்பிக்கிட்டு இருக்கா. என்னடி இது? நீ தான் கல்யாணத்துக்கு கூப்பிடல, நான் பிரசன் பண்ணாம இருக்க முடியுமா? எங்கேயும் பாத்திருக்க முடியாதம்மா. போன தடவை சிங்கப்பூர் போயிருந்தப்போ அங்கிருந்து வாங்கிட்டு வந்தது. இல்ல சார், இது எங்கேயோ பாத்திருக்கேன். அந்த சிகரெட் எனக்கு தர முடியுமா? வித்தியாசமான பொருள்களை கலெக்ட் பண்றது என்னோட ஹேபிட். இந்தாங்க. அலாரம் அடிக்கதான் செய்யும். இல்லீங்க, இதே சவுண்ட் தான் நான் கடவுள கேட்டிருக்கேன்.
பைத்தியம் பைத்தியம். கனவுல பொருளை பார்த்ததா கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா கனவுல சத்தத்தை கேட்கறது இப்பதான் கேள்விப்படுறேன். என்ன தேவி, என்னைக்கோ நடந்த கொலையை பத்தி நினைச்சு இன்னமும் குழம்பிக்கிட்டு இருக்க? திரும்ப திரும்ப அதையே சொல்லி என்ன முட்டாளாக்காதீங்க. என் கனவுல பாத்துட்டு வரப்போ ஒரு பொருளையோ, எப்படி என் வாழ்க்கையில நான் பாத்துட்டு வரேனோ, அதே மாதிரி நிச்சயமா இந்த கொலையை ஒரு நாள் நான் பார்க்கத்தான் போறேன். அப்படி அநியாயமா சாக போற ஒரு உயிரை காப்பாத்தோட நினைக்கிறது தப்புங்களா? தேவி, உருவமே இல்லாத ஒரு உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக நம்ம உல்லாசத்தையே கெடுத்துக்கிட்டு இருக்க, இப்ப தூக்கத்தை கெடுத்துட்ட. இதுவும் ஒருவதா? இந்த வாட்சோட சத்தத்தை தான் நான் இயேசுநாதர் சிலை மேல கேட்டேன் ராஜு. இந்த மஞ்சள் சிகரெட்டை தான் நான் என் கனவுல பார்த்தேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலையத்தான் நான் என் கனவுல பார்த்ததா. நீங்களும் என் வீட்டுக்காரமா சேர்ந்து என்ன நம்ப வைக்க பாக்குறீங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அதுக்கப்புறமா தான் என் கனவுல பார்த்த ஒவ்வொரு பொருளையும் நான் இப்ப என் வாழ்க்கையில பாத்துட்டு வரேன். கடைசியா அந்த சாவியை நான் சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு நான் காப்பாத்துறேங்க. ஆமா, ஏதோ ஒரு புது நாட்டு படம் வந்ததா சொன்னீங்க, பாத்துட்டியா? இப்ப நீங்க என்னோட அந்த பத்திரிகை ஆபீஸ்க்கு வரீங்க. அந்த அட்டப்படம் போட்ட புக் ஏற்கனவே வந்திருந்தா? நீங்க சொன்னது நான் நம்புறேன், இல்லைன்னா அப்போவாவது என்ன நம்புவீங்களா? வணக்கம் சார். வணக்கம். யார் நீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார்? வந்து ஒண்ணு இல்ல, நீயே பேசு சார். இதுக்கு முன்னாடி உங்க புஸ்தகத்துல குதிரை அட்டப்படம் பட்டு ஏதாவது வந்திருக்குங்களா? இல்ல சார், ஒரு கொலைக்கும் இந்த குதிரை அட்டப்படத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறதா நாங்க நினைக்கிறோம். அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கலான்னு தான். ஆமா சாரோ, அப்படி ஏதாவது போட்டிருப்பான்னு கேட்டு சொல்லு. ஹலோ, ஓகே சார், அப்படி ஏதோ போடலீங்களா? இது வரைக்கும் நாங்க அப்படியெல்லாம் எதுவும் போடல சார். இல்ல சார், நான் இந்த படத்தை பார்த்திருக்கேன். நாங்க போடாத அட்டப்படத்தை நீங்க எப்படிமா பார்க்க முடியும் தேவி? இனிமேல போடுவீங்களா? அந்த அபிப்பிராயம் எங்களுக்கு இல்லம்மா சார், எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. கொஞ்சம் சார், நாங்க எதுக்காக கேட்கிறோம்னா உங்களுக்கு தான் வேலை இல்ல, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, தயவு செய்து போறீங்களா? சரி சார், நாங்க வரோம். வாங்க டாக்டர். என்னோட கசின் தேவி கனவுல ஒரு கொலையை பார்த்திருக்கா, அது அவ மனசை ரொம்ப பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கொலை இனிமேல் நடக்க போகுது, கொலை செய்யப்பட போற அந்த பொண்ணை நாம காப்பாத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் டாக்டர். நடக்க போற நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது சாத்தியமா? Why not? மிஸ்டர் ராஜ், காலையில ஆபீஸுக்கு போகும்போதே இன்னைக்கு சரியா வேலையே நடக்காதுன்னு ஃபீல் பண்ணும், அதே மாதிரி வேலையே நடக்காது. நாளைக்கு சொந்தக்காரங்க யாராவது வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைப்போம், அதே மாதிரி வந்துருவாங்க. எல்லாரோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் இருக்கத்தான் செய்யுது. ஆனா சிலருக்கு சராசரி மனிதனை விட இந்த சக்தி அதிகமா இருக்கும். This case is like that. டாக்டர், இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு இதே மாதிரி யாராவது சொல்லியிருக்கா? 5 வருஷத்துக்கு முன்னாடி தேவி ஊட்டி கான்வென்ட்ல படிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ ஒரு நாள் அவங்க அக்காவுக்கு போன் பண்ணி நீ சாக போற சாக போறன்னு பயமுறுத்திருக்கா. இப்ப அந்த பொண்ணு உயிரோட இருக்கா? இல்ல சார், திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டான். ஆனா கொலை செஞ்சு சிவத்துல புதைக்கப்பட்ட பணம் தான் அக்காதான் தேவி சொல்லிக்கிட்டு இருக்கா. இஸ் இட்? காணாம போயிட்டான்னு சொல்றீங்களே, அவங்க உயிரோட இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா? இல்ல சார். மிஸ்டர் ராஜ், தேவி மாதிரி அவங்க ஏன் செத்துருக்க கூடாது? 10 வருஷத்துக்கு முன்னாடி டென்மார்க்ல இதே மாதிரி ஒரு பொண்ணு அவங்க அம்மா கார் ஆக்சிடென்ட்ல சாக போறதா சொல்லிக்கிட்டு இருந்தா. அதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க, அந்த அம்மாவும் சிரிச்சாங்க. ஆனா அந்த பொண்ணு சொன்ன மாதிரி 5 நாள் அவங்க அம்மா கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. அப்ப எல்லாரும் அழுதாங்க, அந்த பொண்ணு மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருந்தா. என்ன பாவம், அந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. மை காட். இந்த கேஸ பொறுத்தவரை நீங்க ஒரு டாக்டரா பிஹேவ் பண்ணாம ஒரு சராசரி மனிதனா தேவிய நம்புங்க. நடந்த கொலையை கண்டுபிடிங்க, நடக்க போற கொலையை தடுத்து நிறுத்துங்க. மிஸ்டர் ராஜ், நீங்க பதட்டப்பட்டு அந்த பொண்ணை பைத்தியமாக்கிடாதீங்க.
தேவியை நம்பாத நடிங்க, ஆனா நம்பிக்கையோட ஹெல்ப் பண்ணுங்க. விஷ் யூ குட் லக். தேங்க்யூ சார். என் மேல நீ வச்சிருக்க நம்பிக்கைக்காக உனக்கு ஹெல்ப் பண்றேன் முடிவு பண்ணிட்டேன். ஆமா, திடீர்னு எதுக்காக என்ன மீசு கூப்பிடுறேன்? ராஜ், எங்க அக்கா காணாம போயிட்டதை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா என்ன பொறுத்தவரையில அவளை எவனோ ஒருத்தன் கொலை பண்ணிட்டான். அவ வேலை பார்த்த இந்த மியூசியத்துக்கும் அவனோட சாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். என் மனசுல இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு இங்க பதில் கிடைக்கும். இந்த சாரி உன் கனவுல பாத்தியா? ஆனா உன நினைக்கிறியே, வாமா. உடனே பாஸ்போர்ட் எடுத்து லண்டனுக்கு போங்க. என்ன லண்டன்? ஆமா சார், இங்க வாங்க. இதுல இருந்தது தஞ்சாவூர் கோயில் மாடல், பியூர் கோல்டு, அத்தனையும் தங்கம். இங்க வேலை பார்த்தாங்கல்ல செக்யூரிட்டி ஆபீசர் ஜெகநாதனும் கூட வேலை பார்த்த பார்வதியும் திருடிட்டாங்க. அப்படியா? ஆமா சார், அப்புறம் அவங்கள போலீஸ் பிடிச்சு ஜெயில தள்ளி இப்ப கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் நமக்கு எதுக்கு சார் பெரிய இடத்து விவகாரம்? இந்த பாருங்க சார், வந்தம்மா வேலையை பார்த்தமான்னு போவோமா? அந்த அம்மாவுக்கு வயசு எவ்வளவு இருக்கும்? பார்வதியோட வயச கேக்குறீங்களா? அவளுக்கு என்னமா ஒரு 30 இருக்கும். அவங்க அட்ரஸ் கொஞ்சம் தர முடியுமா? தேவி நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, எனக்கு அந்த அட்ரஸ் வேணும். எதுக்குமா அவங்க அட்ரஸ்? வந்து வந்து அது ஒண்ணு இல்ல சார், இந்த பழைய புராதன பொருட்களை ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கா, அது விஷயமா தான் உங்களை. இல்ல தேவி, ஆராய்ச்சி பண்றதுக்கு அருமையான சப்ஜெக்ட் பிடிச்சீங்க சார். நாட்டுல வேலை இல்லா திண்டாட்டம், விலைவாசி பிரச்சனைன்னு எவ்வளவோ இருக்கு, இதுல போய் அட்ரஸ் என்ன சார்? அவங்க ஜாதகத்தையே தர்றேன். பையா அந்த ஃபைல் எடு. நான் சீரியஸா சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க என்னமோ சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? சிரிக்காம என்னமா பண்ண சொல்ற? பார்வதி அம்மாங்கிற பேரை இப்பதான் கேள்விப்படுறான், அதுக்குள்ளே அந்த அம்மா பரலோகம் போகுதுன்னா சிரிக்காம அந்த அம்மா சாவுக்கு அழ சொல்றியா? என்ன நம்புங்க பிளீஸ், என்ன நம்புங்க. நம்புறேன். இப்ப நாம அந்த அம்மா வீட்டுக்கு போவோம். நான் கனவுல பார்த்தது அதே அம்மாவா இருந்தா அப்ப என்ன நம்புவீங்களா? இத பாரு, காலையில இருந்து உன் கூட ரெண்டு இடத்துக்கு வந்துட்டேன், திட்டு வாங்கிட்டேன். மூணாவது அந்த இடத்துக்கு போனா அடி வாங்கணும். Thank you.
எதுக்காக என்ன அடிச்சீங்க? யார் அனுப்புறது? சொல்ல போறியா இல்லையா? சொல்லுங்க. போறிய போற போக்க பார்த்தா நாளையில இருந்து புருஷன் கூப்பிடாம 403 402 கூப்பிட்டாலும் கூப்பிடுவேன். யார் அது? ஐஜியா? என்னப்பா டாக்டர் போலீஸா மாத்திட்டீங்க? என்ன விஷயம்? பங்களால திருட போனவன் பயங்கரமா செத்துருக்கான். இவர்கிட்ட சொன்னா கொஞ்சம் கூட சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. இத பாருங்க ராஜு. இவனா? இவன் திருட போனவன் இல்ல, என்ன தீர்த்துக்கிட்ட வந்தவன். ஆமாக்குமா, நேற்று ராத்திரி ஹாஸ்பிட்டல் இருந்து வரும்போது 4-5 பேர் இங்க தாக்க வந்துட்டாங்க. ஆமா, என்ன பண்றேன் தெரியாம ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வித்தைகளை வச்சு சமாளிச்சேன். அதுல கடைசியா இதை மாட்டிக்கிட்டான். இவங்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கலாம்னு நினைச்சேன். என்கிட்ட தப்பிச்சு எமங்கிட்ட மாட்டிக்கிட்டான். என்னடா அது? மத்தவங்க உயிரை நீ காப்பாத்துற, உன் உயிரையும் ஒருத்தன் எடுக்கணும்னு நினைக்கிறான்னா பட் உன் தீக்குமா, என் மனசை காயப்படுத்த கூட எதிரிகள் இல்ல. ஆனா என்னையே காயப்படுத்த ஒருத்தன் துணிஞ்சிருக்கானா? நாம அந்த கொலையை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தோம்ல, அது காரணமா இருக்குமோ? காலையில நீ கூட மியூசியம் போயிருந்தல? அங்க யாரோ ஜெகநாத், அவன் கூட ஏதோ செக்யூரிட்டி ஆபீசர்ல. ஆமா, எஸ். நானும் அவனைத்தான் சந்தேகப்படுறேன். தேவி, அந்த ஜெகநாதனையும் பார்வையும் போய் பார்த்தா உன் மனசுல இருக்கிற கேள்விகளுக்கும் என் மனசுல இருக்கிற கேள்விகளுக்கும் நிச்சயமா பதில் கிடைக்கும் நான் நம்புறேன். மியூசியம் செக்யூரிட்டி ஆபீசர் ஜெகநாதன் வீடு தானுங்களே. நீங்க யார? அவர் ஃப்ரெண்டுங்களா? ஆமாமா, ஃப்ரெண்டு தான். ரொம்ப திக்கஸ்ட். அப்படியே அங்க நிக்கிறீங்க? மேல வர்றது ஆச்சரியமா இருக்குவா? வாங்க 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 வாங்க. ஆமா, என் வீட்டுக்கார ஃப்ரெண்டுங்கிறீங்க, உங்களை நான் பார்த்ததே இல்லையே. கண்ணாலது கூட வரல போல இருக்கு. அதே கல்யாணத்துக்கு முந்தைய நாங்க துபாய் போயிட்டோம். துபாயில என்ன இருக்கு? என்னதான் இல்ல தேவி, வாங்க உட்காருங்க. அதான் இப்பதான் வந்தோம். வந்த உடனே உயிர் நண்பனை பார்த்து சில விவரங்களை தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தோம். அதுக்கு என்ன தெரிஞ்சுட்டா பத்தி உட்காருங்க. ஆமா, சத்தத்தையே காண பைய வீட்டுல இல்லையா? அவர் எங்க வராரு? எங்க இருங்க, காபி கொண்டு வர. ஆமா தேவி, அவ வீட்டுக்கே வரமாட்டானா? அவன பத்தின விவரம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் கனவுல பார்த்த முட்டத்திலேயே இந்த ஜெகநாதனா இருப்பானோ? அவனை பார்த்த அவனால அடையாளம் கட்ட முடியுமா? ஒரு போட்டோ கூட இல்லையே. ஆமா, என்ன போட்டோ? ஒண்ணுமில்ல, உங்க கல்யாணத்துக்கு தான் வர முடியல. உங்க கல்யாண போட்டோவையாவது பாக்கலாமே. தான் அதுக்கு என்ன கொள்ளவளையே எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. இதுலயாவது பாருங்க. ஏமா, இவன் கல்யாணத்தை கூட தாடி எடுக்காம இருக்கான். அவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு பெரிய விஷயம்ங்க. இதெல்லாம் தாடி பத்தி பேசுனேன், என் கழுத்துல தாலியே இருக்காது. அதனால 5-6 வருஷமா வளர்க்கறாருங்க. நான் சொன்ன கேட்கவே மாட்டேங்கிறாரு. அவன் சொல்றேன் கேக்குறீங்களா? என்னமா சொல்லு. எனக்கு என்ன அழகு இல்லையா, லட்சணம் இல்லையா? உங்களுக்கு என்ன? ஓகே, என்கிட்ட என்ன குறை கண்டாலே தெரியலங்க. எனக்கு கண்டாலும் பிடிக்க மாட்டேங்குது. இந்த வேலை பாக்குறால பார்வதி கிழவி அவளை வச்சிருக்காருங்க.
அவ கூட சேர்ந்து வேலை பார்க்கற இடத்துல என்ன திருட்டிப்பட்டு வேலையும் போச்சுங்க. வேலை போனாலும் பணம் நிறைய புழங்குதுங்க. பின்னாடி ஏதாவது கொள்ள பண்ற போது ஏதோ கூட பழகணும்னு சொல்றீங்க. கொஞ்சம் புத்திமா சொல்லுவீங்க. சொல்லு. ஆள் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, நிறைய படிச்சிருப்பீங்க போல இருக்கு. அது வந்து சார். கெட் அப் சார். அது வந்து என்னமா அது உயிருக்குறான ஃப்ரெண்ட்ன்றவன் அவங்கள போய் வெளிய நாங்க வந்து அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். நீ ஏன் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியுண்டா. கோபுரம் திருட்டு போன விஷயமா தானே கேஸ் நடக்குது. கோர்ட்ல மீட் பண்ணுவோம். சாரி சார், உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். தேங்க்யூ சார். நீங்களும் ரொம்ப படிச்சிருப்பீங்க போல இருக்கு. கண்ணா, நான் இல்லாத நேரத்துல யாராவது என்ன தேடி வீட்டுக்கு வந்தாங்கன்னா வெளியே நிக்க வச்சே பேசி அனுப்பிடுறேன். ஓகே, மறந்துடாத. ப்ளீஸ் ராஜு, இப்ப நம்ம நேரம் பார்வதி வீட்டுக்கு போவோம். எங்க வீட்டு பக்கமே காணோம். பார்வதி, இப்போ உன்னை தேடிட்டு ஒரு பையனும் பொண்ணு அங்க வருவாங்க. நீ டெல்லிக்கு போயிருக்க, வர்றதுக்கு இன்னும் 10 நாள் ஆகும்னு வேலைக்கார மூலமா சொல்லி அனுப்பிடு. எதுக்கு வர்றவங்க போலீஸ் ஆளுங்க அனாவசியமா கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சொன்னரச்சை. பார்வதி அம்மா இருக்காங்க, டெல்லிக்கு போயிருக்காங்க, வர 10 நாள் ஆகும். என்ன இது, வந்தா மிஷினுக்கு ஸ்விட்ச் போட்ட மாதிரி பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். உனக்கு எது கிடைத்தாலும் சந்தேகம் தான். இல்ல ராஜு, இவனா பதில் சொல்ற மாதிரி தெரியல, யாரோ சொல்லி கொடுத்த சொல்ற மாதிரியே இருக்கு. ஏமா, முதலாளி அம்மா ஊர்ல இல்லாட்டி வேலைக்கார சந்தோஷமா இருப்பான். நம்ம கார் வந்து நின்னதும் டக்குனு வந்து பதில் சொல்லிட்டு போறான். எங்க நாம அவனுக்கு இடைஞ்சலா இருப்போம்னு சொல்லிட்டு போறான். இதுல என்ன தப்பு? இல்ல இல்ல, எனக்கு இன்னமும் சந்தேகமாவே இருக்கு. இத பாருமா, அனாவசியமா மனசுப்பட்டு ஏன் குழப்பிக்கிற? உன் கனவுல செத்தது இந்த பொம்பளைதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வந்து விசாரிக்கலாம். அப்படியே நீ நினைச்சபடி சாக போறது இந்த பொம்பளையா இருந்தா அவ இன்னும் 10 நாளைக்கு சாக போறது இல்ல. ஏன்னா அவ ஊர்லயே இல்ல. Gentlemen, thank you for the nice meeting you are here. By the way, what happened last year? I sent some materials to you. It was actually some problem happened. Oh, I see. Just a minute. Yeah. This document is from government. No? Enna Devi? Minnala phone vidave maata? Ippa thoda kuda maatengra? Oh, neengala phone bill adicha onna bayande poita. ஐ எம் சாரி, கஸ்டமர்ஸ் ஓட பேசிட்டு இருக்கேன். ஒரு 11 o'clock குள்ள வந்துறேன். ஐயோ, அவனே ராமா, என்னங்க நீங்க? பயமா? டோன்ட் வரி, நான் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன். ஐ வில் கம் அட் டைம் ஷூர்லி. ஓகே, வெல் திங்ஸ் கோஸ் லைக் திஸ் மீன்ஸ் வாட் ஐ கேன் டூ டெல் மீ. ஹலோ தேவி, are you satisfied? திருப்தி தானே? நான் மறுபடியும் ஃபோன் பண்றேன்.
தேவையில்லாம நீ அந்த டாக்டர் என் விஷயத்துல தலையிட்டுகிட்டு இருக்கீங்க. இதனால பாதிக்கப்பட போறது நீதான். Guru
குட் மார்னிங். சொல்ல மாட்டேன். ஏன் சொன்ன? நீ எந்திரிச்சு போயிடுவே. என்ன அதுக்குள்ள தள்ளிட்ட? 90 தானே ஆச்சு, இன்னும் 10 பாக்கி இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன கணக்கு? இத பாரு தேவி, நம்ம கல்யாணம் ஆகி இன்னோட 100வது நாள். ஆரம்பமே அமக்களமா இருக்கும் நினைச்சேன், நீ என்னடா கோஆபரேட் பண்ணவே மாட்டேங்கிறிய. என்னங்க, நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா 100 வருஷம் வாழ போறோம், எதுக்கு நீ 100வது நாள்லாம் கொண்டாடிக்கிட்டு? நான் மட்டும் பிலிம் டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்திருந்தா 100வது நாள் போஸ்டர் அடிச்சு தெரு தெருவா ஒட்டியிருப்பேன். நம்ம கல்யாணம் ஆகி 100வது நாள், 100வது வாரம், 100வது மாசம், 100வது வருஷம் இப்படியே பாட் பாட்டா கொண்டாடி இருப்பேன். ஆமா, நாம மூளைக்கு ஒருத்தரம் இப்படி தனித்தனியா குளிச்சுக்கிட்டு இருந்தா நாட்டுல தண்ணி பஞ்சம் வராம என்ன செய்யும்? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே டைம்ல ஒரே தட்டியில குளிச்சோம்னா தண்ணி பஞ்சத்தை தீத்துடலாம். எப்படி உங்க வசதி, கோஆபரேட் பண்றீங்களா? ஈவினிங் 6 o'clock சோழா ஹோட்டல் புறப்பட்டு வர்றேன். நானும் நேரம் ஆபீஸ்ல இருந்து வந்துடுறேன். வந்து 6:30 ரகுநாத் பாத்தியில் அட்டன் பண்றோம். அதுக்கப்புறம் ஹனிமூன் காட்டேஜ் புக் பண்ணிருக்கேன், அங்க நம்ம 100வது ராத்திரி வெற்றிகரமா கொண்டாடுறோம். ஹோட்டல்லையா? எனக்கு பயமா இருக்குப்பா. என்ன நீ, எல்லா பொண்ணுகளும் முதல் ராத்திரி தான் பயப்படுவாங்க, நீ என்னடா 100வது ராத்திரிக்கு பயப்படுற? இந்த மாசம் புதுரு அட்டப்படமே போட மாட்டேன்னு சொன்னீங்களே, சொன்ன 1 வாரத்திலே போட்டிருக்கீங்களே, இதுக்கு என்ன சார் அர்த்தம்? நீ கேக்குறது தான் அர்த்தம் இல்லாம இருக்கு. அநியாயமா சாக போற உயிரை காப்பாத்தணுங்கிற அக்கறையில தான் கேக்குறேன், பிளீஸ் சொல்லுங்க சார். உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு. போன வாரம் நடந்த குதிரை பந்தயத்துல இந்த குதிரை தான் ஜாக்பாட்ல 30 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கு. இந்த நியூஸ் தான் டாக் ஆஃப் த டவுன், அதனாலதான் போட்டிருக்கோம். போதுமா? இந்த மாதிரி விபரீதமா நீயும் குழம்பி மத்தவங்களையும் குழப்பிக்கிட்டு இருக்காம இடத்த காலி பண்ணுமா? வேலை இருக்கு பிளீஸ். ஒரு முக்கியமான விஷயமா
தஞ்சாவூர் போயிருக்கிறாரு, வர்றதுக்கு மூணு நாள் ஆகும். யார் அது பொய் சொல்லிக்கிட்டு இருக்க? அது வந்து ஒண்ணு இல்ல சார், ஒரு ஆஸ்பத்திரி திறப்புலாவுக்கு நீங்க வரணுமா, இந்த நேரில் நீ போவீங்களா? டாக்டர் இல்ல கரல்ல விட்ட மாட்ட பல்ல புடிச்சு படம் பாக்குறியா? எங்கடி அந்த வீடியோ கேட்ட எங்க வச்சிருக்க? நான் கொடுக்க மாட்டேன். மிரட்டிக்கிட்டு இருக்க, மரியாதையா கொடுத்துரு. கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன்.
அடிப்பட்டு வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போக கூடாது, புரியுதா? என்னைக்குமே தீராது. Thank you.
தேவி, இது வரைக்கும் உன் மனசு அரைச்சுக்கிட்டு இருந்த கொலை நடந்து முடிஞ்சு போச்சு. என் ஆசை என்னன்னா, இனிமேலாவது உன் ஞாபகம் எல்லாம் என்ன மட்டுமே சுத்தி இருக்கணும். ஓகே, நடந்ததெல்லாம் மறந்துட்டு இன்னிலிருந்து நீ நிம்மதியா இரு. என்ன தேவி, என்ன இப்படி பாக்குற? நடந்ததெல்லாம் மறந்துடு, ஏன்னா இன்னைக்கு நம்ம கல்யாணம் ஆகி 100 நாள் ஆகுது. நீ என்ன பண்ற, குளிச்சுட்டு பூ மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பெட்ரூம்க்கு வர. நான் நம்ம பெட்ரூமை பூவாலே அலங்கரிச்சு வைக்கிறேன், ரைட்? ஏண்டி நீ என்ன காட்டி கொடுக்க போறியா? பிளடி பிட்ச். சந்தேகப்பட்டு தேடிட்டு இருக்கிற செக்யூரிட்டி ஆபீசர் ஜெகநாத் என்கிட்ட சம்பளத்துக்கு வேலை பார்க்கற. எங்க அப்பா தன்னோட கெட்ட பழக்கங்களால பரம்பரையா பெரியவங்க சேர்த்து வச்ச சொத்தையெல்லாம் பாழாக்கிட்டாரு. அதனால நானும் எங்க அம்மாவும் நடுத்தருவில் நின்னோம். பசியும் அவமானமும் எங்க அம்மாவுக்கு ஒண்ணுடுச்சு. என்னோட காலத்திலேயே எங்க அப்பாவோட சொத்தை சம்பாதிச்சு காட்டணுங்கிற வைராக்கியத்தோட சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். சட்டத்துக்கு புறம்பான வழியில தான் என்னால சீக்கிரமா சம்பாதிக்க முடிஞ்சது. நிறையாவும் சம்பாதிச்சேன். மியூசியத்திலிருந்து நிறைய கலைப்பொருட்களை திருடி விற்க பார்வதியும் ஜெகநாதனும் எனக்கு கூட்டாளிகள் அமைஞ்சாங்க. தங்க கோபுரத்தை நாங்க திருடினது மியூசியத்துல வேலை பார்த்த உங்க அக்காவுக்கு தெரிஞ்சிடுச்சு. எங்களுக்கு எதிரான முக்கியமான சாட்சி உங்க அக்கா. எவ்வளவோ சொல்லியும் அவ கன்வின்ஸ் ஆகல. முடிவா அவளை கொலை செய்யறதை தவிர எனக்கு வேற வழியே தெரியல. கொன்னுட்டேன். என்னோட கூட்டாளியா இருந்துகிட்டே எனக்கு எதிராக வேலை செஞ்சா பார்வதி, எனக்கு தெரியாம நான் செஞ்ச கொலைய வீடியோ கேமராவில் படம் எடுத்து வச்சுக்கிட்டு என்னை பயமுறுத்திக்கிட்டு இருந்தா. இன்றைக்கு வாடகையா ஒவ்வொரு மாசமும் அவளுக்கு நிறைய பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். கடைசியா அவ கேட்ட தொகை இதுவரைக்கும் நான் சம்பாதிச்ச பணத்தை விட அதிகம். அதனாலதான் அவளை கொண்டு அந்த கேசட்டை எடுத்துக்கிட்டு வர ஜெகநாதன் அனுப்புறேன். நீ இந்த கொலையையும் பார்த்துட்ட, நீ உயிருக்குயிரா நேசிக்கிற உங்க அக்கா கொலையையும் பார்த்துட்ட. உங்க அக்காவை எந்த காரணத்துக்காக கொன்னனோ அதே காரணத்துக்காக தான் உன்னையும் கொள்றேன். என்னை பொறுத்தவரையில எனக்கு பணம் தான் எல்லாம். செக்யூரிட்டி ஆபீசர் ஜெகநாத், யூசியத்துல வேலை பார்த்துட்டு இருந்த காதலி ஜெயா நினைக்கிற மாதிரி யாரோட ஓடி போகல. சில திருட்டு போன விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிட்டதுனால எங்க பாஸ்ட் அவரை கொலை பண்ணாரு. சொல்ல யார் அனுப்புறது?
தேவி, 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 குமார், தேவி எங்க? வாட் நான்சென்ஸ், அவன் உங்க கூட வந்திருப்பா நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடா நான் என்கிட்ட வந்து கேக்குற? ஆமா, இது என்ன தலையில கட்டு பிளட்? தேவி எங்க? நான் போன் பண்ணப்போ வீட்டுல தானே இருந்தா. வீட்டை விட்டு வெளியே போகவேனா நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேனே. என்ன சொல்றீங்க? ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு வரேன்னா அங்கேயும் வரல. அவளுக்காக வெயிட் பண்ணி பண்ணி கடைசியில வெக்ஸாயி இங்க வந்தா நீங்க என்னடா? குமார், அவன் சொன்னபடி அந்த கொலை நடந்துருச்சு. அப்படியா? ஆமா குமார், ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷன் போறப்பாலோ? சரி வாங்க போய் பார்ப்போம்.